அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2014, 2016, 2017 இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற குரூப் 2A எக்ஸாமிலிருந்து கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இதை கடைசி வரையிலும் பாருங்கள். எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து அவற்றில் சரியான விடையினை குறியீட்டின் கொண்டு தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக கொடுக்குறதான் இந்த குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக 2 சென்டென்ஸும் ரைட்னா ஸோ 1 அண்ட் 2 வரும். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் சரினா 1 வரும், செகண்டு மட்டும் சரினா 2 வரும், ரெண்டுமே கிடையாதுன்னா ஆப்ஷன் D வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், IGOANPS தொடர்புடையது. BBL மக்கள் தொகையில் 65 வயதானவர்களுக்கு ரூபாய் 200 மாதம் கொடுக்கப்படுவதாகும். ஸோ இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து பிபிஎல் மக்கள் தொகையில் வந்து 65 வயதானவர்களுக்கு வந்து 200 ரூபாய் மாதம் கொடுக்கறது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவில் வறுமை தவிர்ப்பு என்பது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் வந்து நகர்ப்புறத்தில் 2100 கலோரிகளும் கிராமப்புறத்தில் 2200 கலோரிகளையும் எட்டுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C, 1 மற்றும் 2. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2011 மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 1.21 பில்லியன் ஆகும். இது உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B, 17.5%. 17.5%. ஸோ அடுத்து இந்தியாவின் 2003 2014 வரையான அந்த வரவு செலவு திட்டத்தின்படி வந்து எத்தனை விழுக்காடு நடப்பு வருவாய் செலவில் வட்டியாக செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு 2015 கேட்ட ஒரு 2014 கேட்ட ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். அநேகமாக இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 26%. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2009 2010 ஸோ தமிழ்நாட்டில் 2009 2010 தனிநபர் வருமானத்தில் முதலிடம் பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா வந்து கன்னியாகுமரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த நில ஆக்கிரமிப்பு குத்தகைக்காரர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நிரந்தரமான மற்றும் வாரிசுரிமை பெற்றவர். அடுத்து விருப்ப குத்தகைக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தற்காலிக குத்தகைதாரர். ஸோ இதே வந்து உட்பகுதி குத்தகைதாரர் யார் அப்படின்னா வந்து அதிகபட்ச பலவீனமானவர். இடைத்தரகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மறைமுக நிலப்பிரபு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி மாநிலங்கள், ஸோ மாநிலங்களோட இந்த மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க. ஸோ மாநிலங்களின் மக்கள் தொகையோடு ஒப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிரமமான கொஸ்டின்ஸ்குள்ளே பார்த்தோன்னா மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் A தான் ஆன்சராக இருக்குது. ஸோ அதுக்காக A போட்டுறாதீங்க. ஸோ நல்லா யோசிச்சுட்டு உங்கள் மைண்டுக்கு சுத்தமாக தோணாத பட்சத்தில் வந்து A போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மணிப்பூர். ஸோ மணிப்பூரோட மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா வந்து 19,80,602. இதே மேகாலயாவோட மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா வந்து 10,91,014. மிசோரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 29 லட்சம் சம்திங். நாகாலாந்து அப்படிங்கிறது வந்து 27 லட்சம் சம்திங். ஸோ வந்து நீங்கள் பின்னாடி இருக்கிறதெல்லாம் அந்த அக்யூரேட்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து இவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் ஜஸ்ட் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A. ஸோ அடுத்து சர்வ சக்தி அபியான் என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சர்வ சிக்ஷா அபியான். ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து சிறார்களுக்கான கல்வி வழங்கும் திட்டம். சிறார்களுக்கான கல்வி வழங்கும் திட்டம் தான் இது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று உலகின் நிலைப்பேருடைய நகரம் என அழைக்கப்படுகிறது? உலகின் நிலைப்பேருடைய நகரம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா வந்து ரோம்,
ஸோ தேசிய சராசரி கல்வியறிவு வீதத்தை விட குறைவான கல்வியறிவு வீதம் உள்ள மாநிலம் எது? ஸோ தேசிய கல்வியறிவு வீதம் பார்த்தோன்னா 74.04 வரும். ஸோ அதை விட குறைவான கல்வியறிவு உள்ள குறைவான கல்வியறிவு வீதம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஸோ அடுத்து இபிபிஎஸ்ஸின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சிஸ்டம். ஸோ ஆப்ஷன் ஏ மின்னணு திட்ட முன்மொழிதல் அமைப்பு, இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், கீழ் வருவதில் எந்த ஒன்று வந்து 9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சேவைகள் அதாவது பிஎம்எஸ் திட்டத்தில் இடம்பெறவில்லை? ஸோ எது இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை வளர்ச்சியடைய செய்தல் தான் இதுக்கான இந்த திட்டத்தில் இடம்பெறவில்லை. ஓகேங்களா, மற்ற மூணும் இடம் பெற்றுள்ளது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சம அளவு வருமான பகிர்வை காட்டும் புள்ளியியல் குறியீடு எது? சம அளவு வருமான பகிர்வை காட்டும் புள்ளியியல் குறியீடு எது அப்படின்னா வந்து கினி கெலு. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கும் பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்குது எக்கனாமிக்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிறது வந்து கிராம சுகாதாரம் சம்பந்தமான ஒரு திட்டம். பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக சாலைகள் ரிலேட்டடான ஒரு திட்டம். கிராம கட்டமைப்பு திட்டம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்துதல் ரிலேட்டடான திட்டம். தமிழ்நாடு வாழ்விட மேம்பாடு திட்டம் வந்து அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள் வந்து எந்த வருடம் அப்படின்னா வந்து 1975. இதே தேசிய ஊரக சுகாதார பணி திட்டம் வந்து 2005. தேசிய சுகாதார கொள்கை வந்து 2002. தேசிய கல்விக் கொள்கை வந்து 1986. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2413. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த உற்பத்தி மேம்பாட்டு திறனை வெளிக்கொணர பாரத நிர்மாண் திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ எதுக்காக வந்து இந்த பாரத நிர்மாண் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாரத் நிர்மாண் திட்டம். ஸோ எதுக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா கிராமப்புற இந்தியா. ஓகேங்களா, இந்தியாவில் இருக்க கிராமப்புறங்களுக்காக தொடங்கப்பட்டது. ஸோ இந்தியாவோட அந்த தனித்துவ அடையாள ஆணையம் எப்பொழுது முதல் ஆதார் அட்டையை வந்து உருவாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2010 செப்டம்பர் 29 உருவாக்கப்பட்டது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களில் எந்த ஒன்று வந்து சரியாக பொருந்தாதது எது அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி பிஎம் கிராம சாடக் யோஜனா. ஸோ கிராமப்புற பெண்கள் முன்னேற்றம்னு போட்டிருக்கு, இது தவறு. ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக பொருத்திருப்பாங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் திறன் இந்தியா திட்டத்தின் தவறான குறிக்கோள் எது? ஸோ திறன் இந்தியா திட்டத்தோட தவறான குறிக்கோள் எது அப்படின்னா வந்து ஸோ நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் திறனை மேம்படுத்துதலே இதன் குறிக்கோள் அப்படிங்கிறது சரி. ரெண்டாவது, இந்த திறன் பயிற்சி திட்டத்தின் மூலமாக வந்து நிதி தொடர்பான தடைகளை நீக்குவது இதன் குறிக்கோள், இதுவும் சரி. ஸோ ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க, சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் வந்து தவறு. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த காஷல் பாரத் என்பது தான் இதன் முழக்கம். ஓகேங்களா, ஸோ இந்த திறன் இந்தியா திட்டத்தோட முழக்கம் என்ன, இதோட முழக்கம் வந்து என்ன அப்படின்னா காஷல் பாரத். ஸோ இதில் ஆப்ஷன் சி வந்து தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தவறு. ஸோ தவறானது அப்படின்னா அதை நீங்கள் படிக்காதீங்க, அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஆன்சராகவும் வரும். ஸோ வேணுங்கிறவங்க ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து, காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ் காண்பனவற்றுள் எந்த மாற்றம் கோரப்படவே? ஸோ இந்த காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி எந்த திட்டம் வந்து அந்த திட்டத்தின்படி சொல்லப்படவில்லை, கோரப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வேலை நோக்கான திட்டமிடுதலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடல் வந்து அவங்க சொல்ல கிடையாது.
ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய மக்களின் உடல் நிலையில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் சில காரணங்களால் எதிர்மறை போக்கு காணப்படுகிறது. ஸோ அதில் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் சரியான விடையை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெச்ஐவி இந்த எய்ட்ஸ் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது, உள்ளதால் தான் இப்படி இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் நகர்ப்புறங்களில் அதிகமாக உள்ளதால் சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இதய நோய் மற்றும் கேன்சர் கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளதால், இதய நோய் மற்றும் கேன்சர் நகர்ப்புறங்களில் அதிகமாக உள்ளதால். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒன்று மற்றும் மூன்று சரியானது. ஸோ இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது. இந்த இதய நோய் கேன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இதய நோய் மற்றும் கேன்சர் பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளது. இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமப்புறங்களில் ஒன்று மற்றும் மூன்று ரெண்டுமே வந்து கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரியான ஒரு போக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவீதத்தில் மொத்த பயிர் சாகுபடி பரப்பளவில் மானாவாரி பகுதியில் பயிரிடப்படுகிறது? ஸோ மொத்த பயிர் சாகுபடி பயிரில் மானாவாரி பகுதியில் எந்த அளவுக்கு பயிரிடப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 57%, ஆப்ஷன் பி 57%. இந்தியா ஸோ இந்தியாவில் இந்திய நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தேனி. பிரதம மந்திரி கிருஷன் சாய் யோஜனா திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா நிலத்தடி நீரை செறிவூட்டுறது. நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி கிருஷன் சாய் யோஜனாவோட முக்கிய நோக்கம். ஸோ அடுத்து பெண்கள் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆதரவு ஸ்டெப் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1986 to 1987 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை எந்த ஆண்டு வந்து துவக்கப்பட்டது அப்படின்னா 1960 to 1961 காலகட்டங்களில். ஸோ அடுத்து தமிழ்நாடு அரசோட இந்த புதுவாழ்வு திட்டம் தொடர்பான சரியான கூற்று எது அப்படின்னா வந்து இந்த கொடுக்கப்பட்ட கூற்றில் அனைத்துமே சரிதான். ஸோ என்னென்ன கூற்றுன்னு பார்க்கலாம். புதுவாழ்வு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? முதல்ல 2005 தமிழ்நாட்டோட இந்த புதுவாழ்வு திட்டம் வந்து 2005 தொடங்கப்பட்டது. ஸோ இந்த புதுவாழ்வு திட்டத்துக்கு உலக வங்கி வந்து நிதியுதவி வழங்கியிருக்கு. ஸோ இதற்கான திட்ட செலவு வந்து 1667 crore. தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்களில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி, ஏ. ஸோ அடுத்து வாணிப நடவடிக்கையில் முற்றுரிமை தடை சட்டம் MRTP ஆக்ட் 1969 ரத்து செய்யப்பட்டு போட்டி சட்டம் ஓகேங்களா. ஸோ போட்டி சட்டம் 2002 இந்த காலகட்டத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. எந்த காலகட்டத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2009 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ அடுத்து எஸ் என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது? ஸோ காந்திய திட்டத்தோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துதல். ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையை உயர்த்திதல் தான் வந்து எஸ் என் அகர்வாலா உருவாக்கிய காந்தி திட்டத்தோட அடிப்படை நோக்கம். ஸோ இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத்தலைவர் யார் அப்படின்னா வந்து மான்டேக் சிங் அலுவாலியா. அடுத்து எந்த ஆண்டிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா 1872 ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சிலவற்றின் மீது வரி விதிக்கப்படுகின்றது, இது மைய அரசுக்கு செல்லுகின்றது, அந்த வரி என்ன வரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து கலால் வரி. ஸோ கலால் வரி. ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் 11th நியூ புக்கை படிங்க. ஸோ 10th வரையிலுமே இருக்கக்கூடிய புக்கை படிங்க 11th பொறுத்தவரையிலும். ஸோ முடிஞ்சால் +2 புக்கு ஓல்டு புக்கை கூட படிச்சு வைங்க ஓகேங்களா. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.